ஆங்கர் லிங்க் வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக விட்டுருக்கேன் லிங்க் வைக்கிறதுக்காக ஸோ ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஹைப்பர்லிங்கை தான் ஆங்கர் ஹைப்பர் லிங்க்குன்னு சொல்லுவோம் ஸோ இந்த பேஜுக்கு எனக்கு ட்ராவல் பண்ணணும் இந்த பேஜுக்கு வரணும்னா அதாவது ஒரு பேஜுக்கு வரணும் நீங்கள் விருப்பப்படுற இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேஜில் ஹெட்டிங்கோ இல்லை புக்மார்க்கோ பார்த்திங்கன்னா இருக்கணும் ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த பேஜில் இந்த டெக்ஸ்ட்டை ஆஸ் அ புக் மார்க்காக சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேப்பில் புக் மார்க் புக் மார்க்கில் ஒரு ட்ராபேக் என்னென்னா நீங்கள் நேம் வந்து ஸ்பேஸோட என்டர் பண்ணணும்னா முடியாது அதுக்கு பதிலாக அண்டர் ஸ்கோர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா ஆட் பண்ண முடியாது ரெண்டாவது பார்த்தோம்னா ஹெட்டிங் அது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ டெக்ஸ்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிட்டோ இல்லை டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டோ ஜஸ்ட் அதை ஹோம் டேப்ல போயிட்டு எந்த ஹெட்டிங் வேணுமோ ஹெட்டிங் கொடுத்துட்டா போதும் இப்ப நமக்கு எந்த பேஜ்ல ஹைப்பர் லிங்க் வேணுமோ அந்த பேஜ்ல கேர்ஸ வச்சுட்டு கண்ட்ரோல் கே கொடுத்தோம்னா இன்சர்ட் லிங்க் இதுல பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் நாம கொடுத்த ஹெட்டிங் அண்ட் புக் மார்க் எல்லாமே வந்துரும் புக் மார்க்ல இருந்தும் சரி இல்ல ஹெட்டிங்ல இருந்தும் சரி நமக்கு தேவையான லிங்க்ஸை தாராளமா நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் இது ஹைப்பர் லிங்க் ஒரு பேஜ்ல லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணா அங்க இருந்து இன்னொரு பேஜுக்கு ஈஸியா டிராவல் பண்ணிரலாம் லிங்க் வைக்கிறதுக்கான காரணம் கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து ஃபஸ்ட் பேஜுக்கு இங்க இருந்து எந்த பேஜுக்கு நீங்க டிராவல் பண்ணாலும் ஈஸியா நீங்க ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துட முடியும் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே நீங்க டிராவல் பண்றீங்கன்னா அது ஆங்கர் ஹைப்பர் லிங்க்